வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை அதாவது நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அதாவது நவம்பர் 14 தேதி விடுமுறை அளிச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மதியானமே பார்த்தீங்கன்னா 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம். இது வந்து மத்தியானமே வந்த நியூஸு. ஸோ அதே மாதிரி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நவம்பர் 16 தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மேபி தமிழகத்துக்கு ஓரிரு இடங்களில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு. இதுவும் இன்றைக்கி மத்தியானம் சொன்ன நியூஸ் தான். ஸோ அந்த நியூஸோட அடிப்படையில் நல்ல வேலையாக இன்றைக்கே இப்போவே அதாவது நாளைக்கு லீவு அப்படிங்கிறத ஒரு நாள் முன்னாடி நைட்டே சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி பசங்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அனைத்து குழந்தைகளுக்கும் எம்கே முத்துவின் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த குழந்தைகள் தினத்தில் நான் குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. ஸோ செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவன் வந்து மனிதன். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல், இல்லை தொந்தரவு இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு செயலாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நல்ல செயலாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல் நல்ல செயலாக அப்படிங்கிறத தீர்மானமாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செயலை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அது வந்து நல்ல செயல் கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நல்ல செயல் தான். ஸோ நல்லதாக ஒரு செயல் செய்யுங்க, அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பெரும்பங்கு வகிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.